வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. சோ நம்ம நேத்து போட்ட வீடியோல என்ன வீடியோ போட்டோம், மொட்டை வீடியோ, மொட்டை ஹேர் ஸ்டைல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து நான் ஒரு விஷயத்த கேட்டிருந்தேன், மிரர் பிராங்க் மாறின பண்ணலாமா, மாறின மிரர் பிராங்க் பண்ணலாமா அப்படிங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மாறனுக்கு சொந்தமான ஒரு வீடியோ. சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாறனுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறோம். மாறன வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் இன்ஜெக்ஷன் குத்த போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மாறன மிரர் பிராங்க் பண்ண போறோம் சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய மிரரை வந்துட்டு நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சு மாறன் முன்னாடி வைக்க போறோம். இது வரைக்கும் மாறனோட ரிஃப்ளெக்ஷனை மாறன் பார்த்தது இல்ல, ஓகேவா? சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நானும் அதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம மாறனை பாத்தீங்க அப்படின்னா குளிப்பாட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. எது பண்ணாலும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்ல. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேல வச்சு இது வரைக்கும் வந்துட்டு மாறனை வந்துட்டு மாடியில் வச்சு குளிப்பாட்டினது கிடையாது. நம்ம நேரம் மாடிக்கு எடுத்துட்டு போறோம். மாடியில் வச்சு ஜம்முன்னு பாத்தீங்க அப்படின்னா குளிப்பாட்டுறோம். லாஸ்ட் டைம் மாறனை குளிப்பாட்டுறப்போ குட்டியா இருந்தோம். சோ இப்போ வந்துட்டு பயங்கரமா படாவா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேலே எடுத்துட்டு போகலாம். மேலே எடுத்துட்டு போய் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போய் மிரர் வாங்கிட்டு வரணும். ஒரு பெரிய மிரர் பாத்தீங்க அப்படின்னா போய் பார்த்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து மாறனை வந்துட்டு வேற லெவலில் பிராங்க் பண்றோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு குளிப்போமா வாங்க. நேரம் வந்தாச்சு, நம்ம ஜாலியாக குளிப்போம். சும்மா சும்மா கால் சுற்றி வரக்கூடாது சொல்லிட்டேன், மீசை குத்துது எனக்கு. சரி சரி சரி, மாறன் குட் பாய் தான். மாறன் வந்துட்டு வெரி குட் பாய். மாறன் எவ்வளோ? மாறன் வெரி குட் பாய். இப்படி உசுப்பத்தி உசுப்பத்தி உடம்பு. ஓகே, இங்கிருந்து நான் போய் பக்கெட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம மாறனை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் உட்கார வச்சு ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு போட்டு அடைச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது இங்கே தண்ணி எட்டு வந்து உன்னை கூல் டவுன் ஆக்குறேன், ஓகேவா? சரி, குளிப்பாட்டிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ எட்டி பாப்பா கீழே இறங்கின உடனே. மாறனுக்கு தண்ணி ரெடி. தண்ணி சூடா இருக்கா? தண்ணி சில்லுன்னு இருக்கு. காலையில தானே சில்லுன்னு தான் வேணும். மாறா ஃபர்ஸ்ட் அவன் கொஞ்சம் தண்ணி குடிக்கட்டும். தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. இவ்வளோ தண்ணி ஐஷுடா குடிடா, தண்ணி குடிடா. ஜாலியா இருக்கா மாறா? அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்கு டாடி. கோவம் வருது மாறனு, கோவம் வருது. டோய் வா வாப்பா, இங்க வா மாறா, இங்க வா. ஓடி வா. எங்க போற? இங்க வா மாறா. ஆ மாறா மாறா, இங்க வா, சீக்கிரம் வா. ஓடி வா பைத்தியக்காரா. அப்புறம் அது பக்கத்துல இருந்து வர்ற மாத்தியில. சோ பயங்கர தண்ணி தாகும். வேறு உன் அதில் தான் போட்டு குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டுற பக்கெட்டும் தெரியும், அதனால தான் பிடிக்கல ஃபஸ்ட்டு. ஆமாம். மூக்குல ஏத்திச்சா? ஷாக் அடிச்சிச்சாடா? என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுல? எடுக்கணும், சின்ன பக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மாறின பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பாட்டுறப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இது வாங்கியிருக்கு. மவுத் மாஸ்க்கா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க இதை, இது வாங்கியிருக்கு. இது வாங்கினக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குளிப்பாட்டுறப்போ நான் கடிச்சு வச்சிட்டோம். அதாவது நான் அப்போ வீடியோ எடுக்கல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு வச்சிட்டோம். அநியாயத்துக்கு வந்து வாய் பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கடிச்சு வச்சிடறோம். இப்போ போய் இதை போட்டு விட்டு ஆரம்பிக்கலாம். வராங்க, வாங்க வா, ஓடி 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 வா. குட் பாய் தானே. நம்ம மாறன் குட் பாய் தானே. ஆரம்பிக்கலாமா?
கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் மாறன் கூல் டவுன் ஆகிட்டான்டா. ஓகே, ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நினச்சாச்சு நம்மளோட சிங்கக்குட்டி நினச்சாச்சு நாய் சிங்கக்குட்டி நாய் சிங்கக்குட்டி தான்டா நீ. ஓகே, ஷாம்ப் எடுத்து தேய்ச்சி கொஞ்சம் அழகாக்கலாம். இவனை நம்ம நிக்கிக்காக வாங்கின ஷாம்ப் இது. ஆனால் நிக்கி வந்துட்டு பெருசாக நிக்கி நம்ம குளிப்பாட்டுறதே இல்லை. அதுக்கான ரீசன் வந்துட்டு பூனையை வந்துட்டு அதிகமாக குளிப்பாட்ட வேணான்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார். அதனால் குளிப்பாட்டுறதில்லை. இப்போ நம்ம மாறின வந்துட்டு குளிப்பாட்டுறோம் இந்த ஷாம்பை வச்சுக்கிட்டு. வைத்தியக்காரா கொஞ்சம் நெல் பார்ப்போம். பூச்சி வந்துருச்சுடா. பூச்சியா? ஆமாம், நீட்டாக இல்லாமல் இருக்கான்ல. குளிப்பா உட்கார்றாங்க. ஓகே, நம்ம மாறின பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பாட்டியாச்சு. போன தடவை இவன் என்ன ஆட்டம் போட்டான் இவன். ஏன்டா ஊசி மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ மட்டும் மவுத் கேப் இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கோ, என் கையில் வந்து ரத்தம் வந்திருக்கும். லூஸ் பண்ணிட்டான் லூஸ் பண்ணிட்டான். வரான் 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 வரான்டா வரான் வரான்டா அடி லூஸ் பண்ணிட்டான்டா. திருப்பி டைட் பண்ணி விட்டாச்சு. இல்லைன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓட்டா நீ வரடி, நீ பைட்டிங்கிறான் கூட அவனே. மாறன் எவ்வளோ குட் பாய் தெரியுமா? உட்கார்றான். ஆ, குட் பாய் குட் பாய். ஓகே ஓகே ஓகே, மாறன் குட் பாய் தான். கழட்டலாம் கழட்டலாம் இது கழட்டலாம். டேய் பயமா இருக்குடா எனக்கு. இரு இரு இரு, இந்தாதான் இங்க பாரு, இங்க வைக்கிறேன் இங்க வைக்கிறேன். பேசாம இருக்கணும். கழட்டி விடுறேன் வாடா. இந்த இந்த இங்க கழட்டி விடுறவா. சரிவா, கழட்டி 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 விடுறவா, கழட்டி விடுறவா. சரி, மாறன் குட் பாய் தான், மாறன் குட் பாய் தான். இது கழட்டி விடுறேன், கழட்டி விட்டேன். எனக்கு கடிக்கூடா சொல்லிட்டேன், கழட்டி விட்டா கடி கூட சொல்லிட்டேன். பேசாம புடுங்க மாட்டேன். ஏதோ நாய் ஃபுட்ட வந்து நம்ம புடுங்குற மாதிரியே ஒரு சீனை போடுவான் அவன். ஒரு நம்பர் மாறா, இங்க வா. டேய் மாறா, இங்க வா. இன்னொன்னு தரேன், இங்க வாடா. மாறா, இங்கே வா. இன்னொன்று தரேன், வா நான் ஓடி வா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பூனையும் நம்மளை மதிக்காது, நம்ம வளர்த்துற நாயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மதிக்கிறது இல்லை. போகலாம் உள்ளே போயிட்டு. அடுத்தது வந்துட்டு மிரர் வாங்குறதுக்காக வெளியே போகணும். ஸோ மிரர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாறனோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். ஸோ நம்ம மாறனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிரர் வாங்குறதுக்காக நானும் பாமியும் கிட்டத்தட்ட சிட்டி ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். பெரிய மிரர் வந்துட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பூ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கோம். பூ மார்க்கெட்டில் பூ தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இங்கே வந்துட்டு மிரரும் கிடைக்கும். ஏரியா பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூ மார்க்கெட்டு. இங்கே ஒரு கடை இருக்குது பின்னாடி, அதை போய் நான் ஃபஸ்ட்டு கேட்டு வரேன். இருந்தால் மட்டும் நீ வா, சரியா? ஓகே, போய் கேட்டு வரேன். நான் தேடி போன மிரர் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருச்சு. 4x2 மிரர் தான் நமக்கு தேவை. ஆனால் 4x2 இதுக்குள்ளே 10 மாதிரி தெரில எனக்கு. அதுதான் வந்துட்டு சூப்பராக சீட்டு வேணால் மடக்கிடலாம். பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம அதை போய் வாங்கிட்டு வருவோம். மாறின அவ்வளோதான். நீ வரியா உட்காருறியா? உட்காந்துக்கிறேன். ஸோ நமக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் எடுத்து வச்சுருக்காங்க. 4x2 நான் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு 4x2 கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ண போகிறோம். அடியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு போய் உடையது உடையாது அந்த குழு குழுக்குறான் அப்பவே உடையல.
ஸோ நம்ம இங்கே இருக்கிற மிரர் கடை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலிஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓ, இது நமக்கு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரீம் ஹவுஸ்க்கு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாத்ரூம்ல கட் பண்ணி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாறனை ப்ராங்க் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய கண்ணாடியை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம உள்ளே வரும்போது வந்துட்டு மாறன் வந்துட்டு நாங்கள் சும்மா அப்படியே அவுத்துட்டு தான் போயிருந்தோம். உள்ளே வந்தோடனே செம குதி கொண்டு போய் அவனை பார்த்தீங்கன்னா அவன் கட்டி போட்டு இப்போத்துக்கு டெம்பரரியே பார்த்திங்க அப்படினா கட்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவனை நேராக வந்துட்டு அங்கேயே உட்கார வச்சு மிரரை கொண்டு போய் அங்கே செட் பண்ணி நம்ம மாறனை வந்துட்டு மிரருக்கு முன்னாடி நிற்க வச்சு காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ மாறன் வந்துட்டு என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு சொல்லி தெரியல. அந்த ரியாக்ஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். டேய் பேப்பர் தண்ணி எதுவும் கிடச்சிடக்கூடாது, போய் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ மாறனை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி கட்டி போட்டு வந்திருக்கேன். இங்கே இருந்துச்சு அப்புறம் நம்ம கண்ணாடி எல்லாம் எடுத்து அங்கே செட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகிறோம். ஓகேவா? அங்கே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம மாறனை கூட்டிகிட்டு வருவோம். நல்ல வெயிட் இருக்குது கண்ணாடி பார்த்து முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்டு கீழே லாக் பண்ணிடு, யாராச்சும் திறந்தா இங்கதான் வச்சு பிராங்க் பண்ண போறோமா? நான் திடீரேன் ஓ, இந்த கண்ணாடி வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாறன் பையனை அலற விட போறோம். ஓகேவா? ஓகே ரெடியா பாமி? நினைக்கிறேன் தெரியல அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லி தெரியல எனக்கு. நம்ம கண்ணாடியில தெரிஞ்சா அவன் இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்காது. நம்ம நகந்து போயிடலாம்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கேமராவை வந்துட்டு இந்த முக்கில் செட் பண்ணிடலாம். ஓகேவா? நெசில் முக்கில் செட் பண்ணிடலாம். நான் போய் அந்த கார்னரில் நின்றுக்க போறேன். ஓகேவா? கண்ணாடியோட கார்னரில் நின்றுக்க போறேன். அப்போ தான் நான் தெரிய மாட்டேன் கண்ணாடிக்குள்ள மாறன் வந்துட்டு என்ன ரியாக்ஷன் விடுறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாமி நீ வந்துட்டு தள்ளி போயிருந்தோ இல்லை உள்ளே போய்ப்போம். ஓகேவா? நம்ம என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பைந்தாங்கோலி நாயே, பைந்தாங்கோலி நாயே. பயந்தாங்குழி நாயே பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கல. இருங்க இப்ப நான் ஓடிடுறேன் விட்டுட்டு. இங்க பாத்தீங்களா பைந்தாங்குழி நாய் எங்க வந்து நிக்கிறாங்க? ஓடிடலாமா? திருப்பியும் பாரு, யாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா.
ஓகே. நம்ம மாறன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல பயந்தோம், அதுக்கப்புறம் நான் இருக்கிற தைரியத்துல அவனுக்கு அந்த பயம் வரல. ஸ்டார்டிங்ல பயந்து கத்துனது, அதுக்கப்புறம் மிரட்டின மாதிரி கத்துனா. அவன் இத்தனை நாளும் கேட்டுக்கு வெளியே தானே பாத்துருக்கேன், இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அங்க பாரு, யாரும் இருக்காங்க பாரு, இவன் தாங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம நிக்கி கொண்டு வந்து காட்டி பார்ப்போம். நம்ம நிக்கியை கொண்டு போய் சும்மா காட்டி பார்ப்போம் ஒரு பெரிய மிரர்ல. நிக்கி ஒன்றும் பயப்படாது நினைக்கிறேன், நான் அவனுக்கு பைத்தியக்கார வந்து கடிக்காம இருந்தா சரி. நிக்கி ஏய் மெண்டல் வரான் போய், மெண்டல் வரான் போய். ரெண்டு ஒட்டுக்கா உட்காந்துட்டு இருப்ப. மாறன் முந்தானே தினை தினமும் பண்ணோம், நிக்கி இழுத்து தர தர தரன்னு கொண்டு போயிட்டான் பாகுபலி. என்ன நடக்குது வெய் மாறம் உட்காந்துட்டாண்டா, மாறம் குட் பாய் தான். அந்த மாதிரிலாம் பிடிக்கூடாது, நீ என்ன தூக்க முடியாது. நிக்கி கொக்கி போட்டுருவா ஒரு கொட்டு புயலாக. போதும் போதும், இதுக்கு மேல வைக்க முடியாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பயந்து கத்துவான்னு சொல்லி நினைச்சேன், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பயந்து கத்தலை, நல்லா விவரமுள்ள நான் இதாக. நான் வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா அந்த திருநாயெல்லாம் பயங்கரம் பயந்து கத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா மாறன் பண்ணலை. மாறன் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு தைரியமான நாய், அதனால தான் என் பின்னாடி என்னோட பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பயத்துல சவுண்ட் விட்டது இல்லை, அது யாராச்சும் வந்தா கத்தும் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான். நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டில் இருக்கிற பெட்ஸுக்கு இந்த மாதிரி மிரர் காட்டி பழகுங்க, மிரர் காட்டுங்க, என்ன என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது, என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை நீங்க காட்டியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நாங்கள் நிக்கி காட்டியிருக்கோம், ஒரு சின்ன மிரர் பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்கோம். நிக்கி வந்துட்டு கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நிக்கியோட ரியாக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ வசியூ பாய்.